வணக்கம் நண்பர்களே நம்ம வந்து யூடியூப்பில் இன்றைக்கி ஒரு ஜிமெயில் ஐடியில் எத்தனை சேனல்கள் உருவாக்கலாம் அப்படிங்கிறது இருக்குது அதாவது நீங்கள் யூடியூப் பொறுத்த வரைக்கும் ஒரு ஜிமெயில் ஐடியில் ஐம்பது சேனல் வரைக்கும் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் அது ஒரே நேரத்தில் நீங்கள் அந்த ஐம்பது சேனலும் க்ரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு ரெண்டு மூணு சேனல் க்ரியேட் பண்ணிங்கன்னா இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் அதுக்கு உங்களுக்கு மொபைல் வெரிஃபிகேஷன் போகும் மொபைல் வெரிஃபிகேஷன் நீங்கள் ஓகே பண்ணி பண்ணிங்கன்னா ஒரு மூணு நாலு சேனல் வரைக்கும் ஓகே ஆகும் பட் அஞ்சாவது சேனல் ஓப்பன் ஆகும்போது அது இட் வில் டேக் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஆர் யூ ட்ரை டு கெட் இட் ஆஃப்டர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும் ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு மூணு சேனல் க்ரியேட் பண்ணலாம் ஒரு மாதத்தில் பத்து நாள் முப்பது சேனல் இல்லை ஒரு அஞ்சு நாளில் ஒரு பதினஞ்சு சேனல் அடுத்த ஒரு அதான் ஒரு பதினைஞ்சி திரு பதினாறு பதினேழு நாட்களில் வந்து நீங்கள் அந்த ஐம்பது சேனலையும் க்ரியேட் பண்ணிவிடலாம் அப்படிங்கிறது தான் உண்மை ஒரு சேனலில் ஒரு சேனல் வைத்துக்கொண்டு மட்டுமே நீங்கள் நிறைய ஒர்க் பண்ண முடியும் டெய்லி ஒரு வீடியோ போடுறது ஒரு சேனலில் ஒரு வீடியோ போடுறதே பெரிய விஷயம் நீங்கள் ஐம்பது சேனலில் எப்படி மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ட்ராபேக் அப்படின்னு தான் சொல்லணும் இதில் சேனலில் எங்கே போய் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதுல ஒரு சில கன்ஃப்யூஷன்ஸ் எல்லாருக்குமே இருக்குது அதுக்கு இரண்டு வழிகள் இருக்குது ஒன்று வந்து யூ டபிள்யூ டப்ளியூட்யூ டாட் யூடியூப் டாட் காம் ஸ்லாஷ் அக்கௌண்ட்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுலேயே வரும் சரிங்களா அதே மாதிரி உங்களோட யூடியூப் அக்கௌண்ட்டை வந்து டெஸ்க்டாப்பில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அந்த நைன் டாட்ஸ் பக்கத்தில் ஒரு மணி சிம்பிள் இருக்கும் அந்த மணி சிம்பிளை அழுத்தினீங்கன்னா ஒரு சின்ன குட்டி பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் ஒரு செட்டிங்ஸ் ஐக்கான் வரும் செட்டிங்ஸ் ஐக்கான் சக்கர மாதிரி இருக்குதுங்க அந்த செட்டிங்ஸ் ஐக்கான் அதை ஓப்பன் பண்ணிங்கனாலும் அந்த பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இரண்டு வழிகள் இருக்குது அது இல்லாமல் நீங்கள் யூடியூப் ஸ்டுடியோவில் போய் பண்ணலாம் பட் அது கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும் நீங்கள் திருப்பி திருப்பி போகிறதுக்கு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் அதை சொல்கிறேன் யூடியூப் டாட் காம் ஸ்லாஷ் அக்கௌண்ட் அப்படிங்கிற பேஜில் போய் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி அந்த மணியை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற அந்த செட்டிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக போயிடும் ஈவன் இங்கே யூடியூப் ஸ்டீடியோவில் இருக்கிற செட்டிங்கில் போய் பண்ணலாம் பட் சின்ன கன்ஃபியூஷன்ஸ் வரும் அது உண்மை அதே மாதிரி சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் யூடியூப் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறதும் வந்து அந்த அக்கௌண்ட் யூடியூப் டாட் காம் ஸ்லாஷ் அக்கௌண்ட் அப்படிங்கிற இதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் லெஃப்டில் வந்து உங்களுக்கு ஹோம் அக்கௌண்ட் பேஜு அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன்ஸ்னு ஒரு ஐக்கான் வரும் அதை அழுத்தினேர்கள் என்றால் அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் உங்களுக்கு கமெண்ட்டை இது ஆஃப் பண்ணுற விஷயம் உங்களுக்கு இமெயில் நோட்டிஃபிகேஷன் வர்றது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும் அது ஒன்றே வேணால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் அங்கே கரெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஒரு ஈஸியான வழி ஸோ டெய்லி நம்ம வந்து சிம்பிளான சில விஷயங்களை சொல்லலாம் யூடியூப் டிப்ஸில் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கோம் ஸோ இது மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறதா இருக்கேன் என்னுடைய இந்த சே சேனலில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இதை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ இந்த வீடியோஸ் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்க முடியும் நன்றி வணக்கம்